ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜானாஸ் கிச்சன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பச்சை மிளகு தாங்க. இந்த பச்சை மிளகு வந்து எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நமது சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதாங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சொட்டுக்கத்துக்கு ஏற்றதுங்க. தயிர் சாதம் வந்து சாப்பிட்றவங்க கூட இந்த மிளகு இருந்தால் கண்டிப்பாக ஒரு தட்டு கூடவே இறங்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியங்க. இந்த மிளகானது பச்சை மிளகு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி பண்ணாங்கிறத சொல்கிற மெத்தடை வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பச்சை மிளகுக்கு தேவையானது என்னென்ன பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த மிளகோட அளவு வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோவுக்கு உள்ள அளவு தாங்க நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இப்போ 1/2 கிலோ மிளகுக்கு 1/4 கப் அளவுக்கு உப்பு போடுறேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு வந்து கை போட்டு கலக்காமல் கரண்டி போடாமல் நல்லா குலுக்கி விட்டுருவோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு உப்பானது சேர்ந்து போனோம், இல்லை சேர்ந்து ஒன்றா தான் வரும். அது 2 நாளைக்கு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது 2 டேஸ் ஆறட்டும். 2 டேஸ் வந்து இது ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நாம் அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டணுங்கிறது கோசம் தான் நான் பவுலில் வச்சுருக்கேன். இல்லாட்டால் இதை டைரெக்டாகவே வாளியோ இல்லை வந்து பீங்காஞ்சாரியோ இல்லை கண்ணாடி பாட்டியோ அதுலேயும் நம்ம டைரெக்டாகவே போடலாம். போட்டு நாம் இது பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டணுங்கிறது கோசம் தான் நான் பவுலில் வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டேஸ் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து இன்றைக்கி 3வது நாள், 2 நாள் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நாம் அடுத்தது வந்து லெமன் தான் ஊற்ற போகிறோம். இந்த லெமன் எத்தனை லெமன்னா, சின்ன பழமாக இருந்தால் 1-6 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 5 பழம் போகிறோம். இப்போ நான் வந்து 6 பழத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த லெமனை வந்து நம்ம ஊற்றி கலர போகிறோம். லெமனை ஊற்றியாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நம்மளோட விருப்பங்க, ஏன்னா நம்ம காரம் சாப்பிட்றவங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 1-4 மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து இவ்வளோ சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாடியிலையோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பீங்காஞ்சாடியோ எது நம்மகிட்ட சௌகரியமாக இருக்கோ அதில் நம்ம ஆட் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துங்க. இது வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நாம் இப்போ வந்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா 10 நாள் கண்டிப்பாக ஊறணுங்க. இந்த ஏன்னா இந்த எலுமிச்சை மிளகும் இந்த மிளகாய் இது மிளகாயும் போட்டிருக்கிறதுனால அந்த காரமானது உள்ளே இறங்கணும். இறங்கினா தான் இது யூஸ் பண்ண முடியும். இப்போ யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் ஜானாஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.